சிவன் திருவடி சேனல் பார்க்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சென்னை ஓட்டேரியை அடுத்த பொடிக்கடை பஸ் ஸ்டாப் அருகில் இருக்கும் வாழும் சித்தரான ரெட்டி சாமி அவர்களை பற்றிய தொகுப்பை காணலாம். சென்னை ஓட்டேரியை அடுத்து அயனாவரம் செல்லும் சாலை இது. இந்த சாலையின் பொடிக்கடை பஸ் ஸ்டாப் அருகில் இந்த ஆதி நாகாத்தம்மன் கோவில் எதிரில் ஐயா அவர்கள் இருக்கின்றார். இதோ இந்த பகுதியில்தான் இருக்கின்றார். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் அவருக்கென்று அவர் வாழும் இடம் அவருடைய பக்தர்களால் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக இந்த பகுதி குப்பை மேடாக இருந்தது. சுவாமிகள் இதில்தான் இருந்தார். அவரின் அபரிமிதமான சக்தியை பார்த்து அவருடைய பக்தர்கள் சுவாமிகள் தங்குவதற்கு ஒரு தகர கொட்டகை போன்று அமைத்து கொடுத்து சுவாமி இப்பொழுது அதில் இருக்கின்றார். அவர் கையில் ஒரு கோலை வைத்து எப்பொழுதும் தரையை நோக்கி ஏதாவது கோடு போல் கிரிக்கி கொண்டே இருக்கின்றார். அது சித்தர்களுக்கே உண்டான பரிபாஷையாக இருக்கலாம். சுவாமிகள் யாரிடத்திலும் எதுவும் வாங்குவதும் இல்லை, யாரிடமும் பேசுவதும் இல்லை. அவரின் பக்தர் ஒருவர் கூறும் தகவல்களை இப்பொழுது காணலாம். சாமி இங்கே இருக்காங்கம்மா. சாமி பேர் நம்ம பூர்வீகம் எதுவும் தெரியாது. ஆனால் சாமி வந்து ரெட்டி ரெட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் ரெட்டி சாமின்னு சொல்கிறது. சாமி இங்கே வந்து 9 வருஷமாக இருக்காங்க. சாமி ஒரு இதுவில் பாடியநல்லூரில் இருந்தாங்க. முதல் முதல்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி அங்கே இருந்தாங்க. அப்போவே பக்தர். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இதுவில் மழையில் பெல்ல டைமில் தான் இங்கே வந்தாங்க. கரெக்டாக இங்கே வந்து ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷமாக இருக்காங்க. சாமிங்க ஆளுங்க நிறைய பக்தருங்க. யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அவங்கவுங்க பிரச்சனையை கண்டிப்பாக சாமி வாய் திறந்து பேச மாட்டாங்க. சுத்தமாக மௌனம்தான். எப்பயாவது கோபமாக பேசுவாங்க. சிலர் அடிச்சுடுவாங்க, பொம்பளை அடிச்சுடுவாங்க. அவங்க அடித்தாலும் நல்லது தான் அப்படின்னு. ஆனால் சாமிகிட்ட அடிவாங்க நல்லா தான் இருக்காங்க எல்லோரும். நம்ம வந்து சாமி அண்டைய பக்கத்துலேயே இருக்கிறோம். சாமி புண்ணியத்தில் நம்மளுடைய எந்த பிரச்சனை இல்லாமல் நமக்கு கோடிங்க லைஃபு. சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. சாமி யாருக்கும் எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்பே இல்லாதவங்க யாருக்கும் எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க. அதிகமாக ஒரு சிலர்கிட்ட வாங்கிப்பாங்க. அன்பாக எடுத்துன்னு வரங்கிட்ட சாப்பாடோ ஏதோ ஒன்று பழம் பிஸ்கட் அது மாதிரி வாங்கிப்பாங்க. கோவப்படுவாங்க பயங்கரமாக. சில நேரத்தில் சில நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. எப்படி வேணும் குழந்தை மாதிரி இருப்பாங்க சில நேரத்தில். சில நேரத்தில் கோபமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஆனால் சாமி ஆக மொத்தம் இப்போ நம்முடைய அனுபவத்தில் என்னென்னா சாமி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் சாமி ஆள் தான் என்னுடைய கதையை போட்டின்னு இருக்குது. நல்லா சொல்ல முடியும். நன்றி. சொல்லுங்கள். இந்த மாதிரியான சித்தர்களின் பார்வைப்பட்டாலே நமது வினைகள் நம்மை விட்டு நீங்கும். சுவாமிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம எது வாங்கி கொடுத்தாலும் அவர் விருப்பம் இருந்தால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரியான சித்தர்களை நாம் தரிசித்து நமது கர்ம வினைகளை கழித்து கொள்ள வேண்டும். நாம் எந்த பிரச்சனையோடு அவரிடம் சென்றாலும் சுவாமிகள் அதை தீர்த்து வைப்பதாக அந்த பகுதி வாழ் மக்கள் கூறுகின்றனர். அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் சுவாமிகளை அடையாளம் கண்டு அவருக்கு பாத பூஜை செய்து முறையாக அவரை வழிபடுகின்றனர்.
சுவாமிகளும் அந்த பகுதியில் இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து எல்லோரையும் நலமாக வைத்திருக்கின்றார். மேலும் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் வாழும் பஸ் ஸ்டாண்ட் பாபா அவர்கள் இவரை அடிக்கடி வந்து சந்தித்துவிட்டு செல்கின்றார். எனவே அனைத்து மக்களும் சுவாமிகளை வந்து தரிசித்து நலம் பெற வேண்டுகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். சிவாய நம திருச்சிற்றம்பலம் குருவடி சரணம்.